அன்னைக்கு நைட்டு 10 மணி இருக்குங்க. நானும் என் ரூம் மட்டும் சாப்பிட்டுட்டு தூங்க போனோம். ஆஃபீஸுக்கு வேறு லேட்டாக போனால் அந்த ஆள் வேறு சம்பளத்தை குறைப்பான்ட்டு காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு படுத்துங்கிட்டேங்க. திடீர்னு கிளிங்க கிளிங்குன்னு ஒரு சத்தம். என்னடா அதுக்குள்ள 5:30 ஆயிடுச்சான்னு பார்த்தா மணி 10:30. மறுபடியும் கிளிங்க கிளிங்குன்னு ஒரு சத்தம். என்னடா அதுன்னு போய் பார்த்தா ரூம்மேட்டோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர். என் ரூம்மேட் சொன்னான், ஜி அவங்க 2 பேர் நிதானமாக இல்லை, இன்னைக்கு ஒரு நைட் இங்கே தங்கிக்கிட்டும் காலிலேருந்து கிளம்பி போயிடுவாங்க அப்படின்ட்டு. சரி நானும் எதுவும் சொல்லாமல் என் தூக்கத்தை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா டும்மு டும்முன்னு ஒரு சத்தம். என்னடான்னு பார்த்தா 3 பேர் ஸ்பீக்கரில் பாட்டை போட்டு ஆடிக்கிட்டு இருந்தானுங்க. நான் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணேன், ஆன் பண்ணேன், நான் ஆஃப் பண்ணேன், ஆன் பண்ணேன், இப்படி ஏன் போயிலே இருந்தது. சரி இது சரிப்பட்டு வராதுன்னு காதில் 2 பஞ்சை வச்சு படுத்து தூங்கிட்டேங்க. நல்லா தூங்கிட்டு இருந்தேங்க. திடீர்னு ஒருத்தர் மூஞ்சியில் தண்ணி அடிச்சிட்டான். முடிச்சு பார்த்தா படுபாய் போய் ஒன்று கடிச்சு வச்சுருக்கான். ஆக்சுவலாக அவன் அடித்த இடம் கரெக்டு, படுத்திருந்த இடம் தான் தப்பு. அச்சி கருமண்டா, அச்சோ சொல்ல வந்த கதையை மறந்துட்டேனே. 5 நிமிஷத்துக்கு யாராவது 100 ரூபா கொடுத்து ஹெல்மெட் வாங்குவாங்களேங்க. நான் வாங்கியிருக்கேங்க அந்த கொடுமையை. நீங்களே போய் பார்த்துட்டு வந்துடுங்க. எதுவுமே இல்லை. ஐயோ நான் போலீஸ் இல்லையா? போலீஸ் இல்லையா? ஆமாம். என்ன ஹெல்மெட் வீட்டில் சொன்னியா? ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே பரவாயில்ல சார். ஹெல்மெட் வேணுமா? ஒண்ணுமே புரியலே. இதுதான் நடந்துச்சு. போலீஸ்காரங்களுக்கு காசு கொடுத்த கதையெல்லாம் போய் இப்போ ஹெல்மெட் விற்கிறவங்களுக்கு காசு கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? 1000 ரூபா கொடுத்து ஹெல்மெட் வாங்கி மாட்டிகிட்டு போனோம்னா யாராவது நம்மளை பிடிப்பாங்களா? இல்லை யாராவது கேள்வி தான் கேட்பாங்களா? சரி அதை விடுங்க. ஏண்டா டிக்டாக் பண்ணுறீங்கன்னா பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு ஹாலில் பண்ணீங்க, 2வது பெட்ரூமில் பண்ணீங்க, 3வது பாத்ரூமில் பண்ணீங்க, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனே போய் பண்ணுறீங்கடா. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? விட்டா செவ்வாகிறதுல கூட போய் பண்ணுவீங்கடா. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? முதல்ல தெருவில் வச்சிங்க, அப்புறம் தெரு முனையில் வச்சிங்க, அப்புறம் ரோட்டில் வச்சிங்க, அப்புறம் 2 டிவைடருக்கு நடுவில் வச்சிங்க, அடுத்து நீங்கள் எங்கே வைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இப்படி நான் பேசுறேன் சொல்லி எனக்கு பேனர் வச்சிடாதீங்க. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? எவனாவது ஏதாவது பண்ணி வைப்பான், அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஏதோ ஒரு ராஜி. பை.